இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ காலகஸ்தியில் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒருத்தரை மீட் பண்ணேன். நேற்றையும் அவர் வாக்கிங் வந்தார், இன்றைக்கும் வாக்கிங் வந்தார். ஸோ அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கால் மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் பேர் வந்து ஒரு இஸ்லாமியர், அவர் தென் திருநெல்வேலிக்காரர். இங்கே வந்து ஒரு பலசரக்கு கடை வச்சுக்கிட்டு பண்ணுறாரு. அவர் முக்கியமான ஒரு தகவல் சொன்னார், அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அது என்ன தகவல்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோயிலில் ஹிருதயம் டாக்டர், ஹிருதய மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கார். அவர் வந்து ஃப்ரான்ஸில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பண்ணுறாரு. என்ன அவர் செய்கிறார் அப்படின்னா, இதயத்தில் இருக்கிற அடைப்புகள், அந்த அடைப்புகளை வந்து எந்த விதமான இன்ஜெக்ஷனோ அல்லது ஆப்ரேஷனோ செய்யாமல் மூலிகையோ மருந்தோ கொடுத்து குணப்படுத்திடுறாரு. இப்போ நான் மீட் பண்ண அந்த நண்பர் வந்து ஜேஎம் பால் அப்படின்னு சொன்னார். அவருக்கு வந்து அடப்பு இருந்து தான், மூணு முறை அடப்பு இருந்து தான் அவர் போயிட்டு ஒரு 15 நாள் வந்து அந்த மருத்துவமனையில் தங்கியிருந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டார். இப்போ அவர் வந்து நல்லா குணமாயிட்டு ஓன்லி 2% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நிறைய பேர் வராங்களாம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு, சென்னையிலேருந்து கூட வராங்களாம், எல்லாமே எடுத்துக்கிட்டு குணமாகி போகிறாங்களாம். ஏதாவது ஃபெயில்யூர் கேஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டேன், எனக்கு தெரியலைங்க அதை பற்றி அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கு மேலே நான் அவர்கிட்ட பேச விரும்பலை. ஸோ இந்த தகவல் நான் சொல்கிறது, நம்முடைய வந்து இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் வந்து பல பேருக்கு வந்து நான் அந்த இதில் வந்து கூகுளில் வந்து அந்த இடத்த எல்லாத்தையும் தேடி நான் அதை வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை பாருங்கள், யாருக்காவது உபயோகப்பட முடியும்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவருக்கு வந்து 35வது வயசுலே இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னாரு. இப்போ அவருக்கு வந்து 62 வயசுன்னு சொன்னார். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டேன், ஆனால் அவர் வந்து வேண்டாங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதை அவர் நான் வற்புறுத்தலை. ஸோ இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அந்த வீடியோ பண்ணுறேன். இதை வந்து நான் இங்கிலீஷில் பண்ணல, தமிழில் தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் போடுறேன், ரெண்டாவது யூடியூப்லேயும் நான் போடுறேன். யூடியூப்பில் போடுறதுக்கு பெரிய இது கிடையாது, அதில் வெறும் வாய்ஸ் தான் இருக்கும். வாய்ஸும் அதை வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, சின்ன வீடியோ தான் இருக்குது. இந்த வந்து வாய்ஸை வந்து எல்லாருமே கேட்கலாம். தயவுசெய்து இதை பாருங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாருக்கும் இதை பகிருங்க. பகிர்றதுனால வேற யாருக்காவது வந்து பலன் கிடைக்கும், அதுக்காக தான் பண்ணுறேன். ஓகே, சரிங்களா? நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி. ரைட்.